தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட இருக்கிற பாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank God for the blessing to be with the believers. प्रभु धन्यवाद देता हूं कि आशीष दिया है उसके बच्चों के बीच रहने के लिए. எபேசியர் எழுதின நிருபத்தில் ஒரு வார்த்தை காண்பிக்க விரும்புகிறேன். Book of Ephesians, one brother want to share. எபேசியர் में हम लोग जाएंगे. என்னுடைய पर्सनल टेस्टिमोनी ब्रदर विंसेंट போல அல்ல. Not like brother Vincent. My present testimony is not like that brother Vincent. मेरी जो गवाही है वो brother Vincent जैसी नहीं है. நான் ஒரு இந்து ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன். Brother came from Hindu family. Brother Vincent Hindu family. Victor. मैं Hindu family से आया था. புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் முன்னே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த லிஸ்ட்ல உள்ளாடு நான். வேர் எவர் தி நியூ டெஸ்ட்மென்ட் மென்ஷன் பிஃபோர் இன் தோஸ் தோஸ் லிஸ்ட் மை நேம் ஐ அம் வைஸ் தேர். ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம். புக் ஆஃப் எபேசியன் சாப்டர் 2. எபேசியர் சாப்டர் 2 மீலாயே. இந்த இரண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். நான் முற்காலத்திலே என்னை குறித்து நான் இப்படி வாசிக்க விரும்புகிறேன். நான் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாகவும் ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டவன் நான். முற்காலத்தில் என்னுடைய மாம்ச இச்சையின்படியே நான் நடந்தவன். என்னுடைய மனசும் மாம்சும் எது விரும்பினதோ அதையே நான் செய்தவன். Whatever my I was willing I was living according to myself. apne purane jeevan mein apne sharir ke hisab se jeeta tha jo bhi mere ichcha anusar rehta tha wo main karta tha. Shavatin bidi naan kovakin pillaya irunde. I was under wrath of God. main prabhu ke jo dand tha uske niche tha. akramangalinal paavangalinal naan marithu poirunde. I was dead in sin and wickedness. main paap mein mar chuka tha. vigraha aradhane karana irunde. I was idol worshipper. main murti puja karta tha. சினிமா படம் பார்க்கறதுக்கு என் கண்களை அப்படியே அதுல அடிக்டா இருந்தேன் நான். I was addicted to the movies. நான் பிக்சர் தியேட்டர் போக வாட்ச் ஷாப் தா. ஒரு நாளைக்கு மூணு படம் பார்ப்பேன் நான். In a day three movies has to see. एक दिन में तीन पिक्चर देखता. அதுக்கு மேல படம் போட மாட்டேன். சரி. There's no more than 3 so otherwise I won't go to see. அவ 3 ஜாதா பிக்சர் இருந்தா 14 பிக்சர் தேக்கலாம். அவ்வளவுதான் போட முடியும். So there's a 3 shows only was running in the town. காலையில இருந்து நைட் வரைக்கும் பாந்துட்டே இருப்பேன். Morning to evening is sit in the movie theater. तो सुबह से शाम जितना भी शो रहता था मैं वो सारे शोस देखता था. என்னுடைய மைண்ட்ல இருக்குறதால அந்த ரெக்கார்ட் எல்லாம் அழிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான். I was really had a big burden to delete all my thoughts in my head. तो मेरे अंदर एक इच्छा था कि जितना भी सोच विचार था मेरे दिमाग में उसको सब मैं निकाल दूं. ஆண்டவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் வராதிருந்தால் நான் சீட்டு கட்டல கேம்பிளிங்ல நான் ஒரு மோசமாய் போயிருப்பேன் எனக்கு. If you have not known the Lord I would have gone into the gambling. அகர் மே பிரபு மே நீ ஆதா தோ மே ஆ ஜுவா கேட்டா இருந்தா. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில நான் இந்த சீட்டு கட்டுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். I was addicted to play the gambling in the college. ஜுவா கேலே கேல मुझे बहुत शौक था जब मैं कॉलेज में था. விடிய விடிய அந்த சீட்டு கட்டுக்கு நான் பணம் பணம் பணத்துக்காக விளையாடுறேன். Throughout the night used to play just to get some extra money. रात भर मैं जुआ खेलता था ताकि मैं थोड़ा पैसा कमा पाऊं. இப்படிப்பட்ட ஒரு வாலிபனா இருந்த என்னை தான் தேவனாகிய கர்த்தர் என்னை சந்தித்தார். I was when I was young and I was living like this that's the time God met me. जब मैं जवान था पैसा जीता था तो उस समय प्रभु ने मुझे छुआ. ஒரு கரிஸ்மேடிக் லீடர் என்னை என் வாழ்க்கையில தேவன் அனுப்பினார். One of the Pentecostal leader to Roman Catholic charismatic leader. Roman Catholic to father the bike approach kiya approached him. तो उस समय कैथलिक चर्च के एक फादर थे उन्होंने वो उनके पास आए थे और बोला प्रभु के बारे में बोलने के लिए. என்னுடைய இந்து ஃபேமிலிஸ் ஒரு ஸ்ட்ராங் இந்து ஃபேமிலிஸ். I was from strong Hindu family. तो मैं एकदम கட்ட இந்து பரிவார से था. என்னென்ன இந்து வழிபாடுகள் இருக்கோ அந்த இந்து வழிபாடுகளுக்கெல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டவர்கள். We used to be addicted to all set of idol worship. इसका मतलब मैं पूरा दिन बस मूर्ति पूजा में लगा रहता. என்னுடைய 6வது வகுப்புல இருந்தே இந்து தெய்வங்களுக்கு நான் வாரத்துல எல்லா நாட்களும் ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுமே என்னுடைய கல்லூரி வரை
இந்து வழிபாடுகளுக்கு நான் அடிமைப்பட்டவன். He was from the 6th standard to till the time of ending the college. He was so much addicted or going to all sort of idols worship. तो छठी कक्षा से कॉलेज जाने तक हर एक मंदिर या जितने भी मूर्ति पूजा रहते थे उसमें बहुत मगन रहते थे. कोई के अर्चन से उधर का वो है. Even he used to go to temples to worship. कुड़बतले சில பணம் கொடுத்து இந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்கு அனுப்புவாங்க. The family used to send him and with some money to go and go to the temple and come. तो इनके परिवार वाले इनको पैसा देके मंदिर में भेजते थे वहां पे जाके आने के लिए. அதுலயே நான் பணத்தை திருடிடுவேன் இந்த பணத்திலே. In that money also brother used to steal some money before giving to the Lord. तो वो पैसे में भी थोड़ा पैसे चुरा लेते थे जो मंदिर में देने के पहले. கோயிலுக்கு இன்னென்ன அர்ச்சனை பண்ணணும் இவ்வளவு செலவு பண்ணணும்லாம் இருக்கல்ல. In the temple everything is written how much we have to pay and the list is there in the temple. So mandir mein likha rehta tha kitna tumhe paisa dena hai use ek list karta tha wahan par. Ipa tenga odakino sudan jamri ka sudan bonna apdina tenga ve am kipter cinema poittu vanduvanga. Ipa that to break the nariyal you have to pay so much. You will not break the nariyal, you will not spend that money, you will go to movie for that money. Idli nariyal todne ke liye bhi itna paisa rehta tha ki main sochta tha ki nariyal todne ka samay picture dekh ke aata hu. Idli ichcha irundathu. Yes, a lot of mind on it. तो वो बहुत सोचता था उसके ऊपर. Lust, 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 lust. तो उनके दिमाग में बहुत हवस रहता था ये बारे में. ये लोग पोई रहते थे. A lot of deceit in the lips. और मुंह में हमेशा धोखा रहता था. अंदर नान वरी पट्टा था उन्हें देवंगल ये तो लास सुत्ता मन्ने में The temples or idols, whatever whom I worship, are they never cleanse me, they never help me. तो जितना भी मूर्ति पूजा करता था वो सारे मूर्तियां मुझे ये सब पाप से छुड़ा नहीं पाती थी. கீழ்ப்படியாம இன் பிள்ளையா இருந்தேன். I was a disobedient child. मैं आज्ञाकारी नहीं था. இப்படிப்பட்ட நாளில் தேவன் அந்த நாளில் என்னை ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் என்ற வாழ்க்கையை குறிக்கிட்டார். Those day God sent someone to help me to know the Lord. तो उन दिनों प्रभु ने किसी को भेजा ताकि मैं प्रभु को जान पाऊं. ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் என்கிட்ட கொடுத்தார். He gave me one new testament. उसने मुझे नया करार का पुस्तक दिया. அதுக்கு முன்னால நிறைய நாவல்ஸ் படிப்பேன். Before that he used to read a lot of novels. उसके पहले मैं दूसरे सब किताब पढ़ता था. அந்த நாவல்ஸ் போலவே இந்த பைபிளையும் படிச்சேன். Along the novels he used to study bible new testament also. तो वो सब पुस्तकों के साथ मैं नया करार भी पढ़ता था. இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாள் தாயா மனைவியா கூட எனக்கு அந்த நாட்கள் எனக்கு தெரியாது. He was not able to understand whether Mary is to mother to Jesus or wife or what is that. तो उस समय से समझ में नहीं आता था कि जो मेरी थी वो प्रभु की मां थी कि उसकी पत्नी थी कि कौन थी. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இந்து ஃபேமிலில இருந்து நாங்க வந்தவங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய பாரம்பரியத்தில் யாருமே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது கூட எனக்கு தெரியல. இந்த ஹோல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நோபடி நோஸ் இன் தி ஜீசஸ் ஈவன் ஐ கேம் ஃப்ரம் சச் பேக்ரவுண்ட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரியல் ட்ரூத். मेरे परिवार में कोई भी यीशु के बारे में कुछ नहीं जानता था क्योंकि मैं वो घर से आया था. मैं यीशु के बारे में कुछ भी नहीं जानता. அந்த புதிய உடன்படிக்கையில் என்னோடு கூட ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை உங்களோடு நான் அருமையான வாழ்வுகளில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். In that New Testament when I was reading that one verse came to my heart that I want to share it now especially to the young brothers and sisters. तो उस समय जब मैं नया करार पढ़ रहा था प्रभु का एक वचन मेरे मन में आया जो मैं आज सब युवकों को बोलना चाहता हूं. நிறைய விஷயங்கள் எனக்கு பைபிள் அன்னைக்கு புரியல எனக்கு. Many things I could not understand the Bible. ஆனா ஒரு பாசல சீரியஸா நான் சமஞ்சி பார்த்தா ஆனா ஒரு வசனம் என்ன பிடிச்சது எனக்கு. But one thing I was really touched and convicted in my heart. लेकिन एक चीज जो मेरे मन को छुआ था. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம். Book of Matthew chapter 5. மத்தேயு chapter 5. 28வது வசனம். 28 28. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. The one who looks lustfully to the woman that time he committed adultery in his heart. जो व्यक्ति दूसरे औरत के साथ गलत आंखों से देखता है वो उसके साथ अपने मन में व्यभिचार करता है. அந்த நாட்கள்ல படிச்ச நாவல்ஸ் எல்லாம் மூளை அறிவோட போயிடுச்சு எல்லாமே. Those novels I read all just it gave me only mental knowledge. वो सब दूसरे पुस्तक में जो पढ़ता था उससे बस एक दिमागी ज्ञान मुझे मिलता था. ராஜா ஜி எழுதின ராமாயணத்தை படிச்சோம் நான். I was reading Ramayana written by the Raja ji. मैं रामायण पढ़ता था. நான் மகாபாரதத்தை படிச்சவன் நான். I read Mahabharata. Mahabharata padatha. டெம்பிள்க்குலாம் போவேன். I used to go to all the temples in the time. ஆனா இந்திரோ போய் ஜாததா? ஆனா எல்லா அக்கறவும் என்னிடத்துல இருந்தது. But I get all sort of sin in with me. அதலே ஹரேக் பாம் மேல அந்த தா. அதலே என்ன உபயோக ஒரு உபயோகமே எனக்கு இல்ல அதல. But nothing could help me or change me all those things. कोई भी वो सब चीज मुझे सब पापों से नहीं छुड़ा पाती. இந்த வார்த்தை என்னை என் இருதயத்துக்குள்ள போன வார்த்தை. This verse pierced my heart. लेकिन ये वचन मेरे मन को छुआ. ஏற்கனவே அவருடைய சரீரத்துல போய் விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம் இல்ல பார்த்த மாத்திரத்துல நீ விபச்சாரம் செய்துட்டேங்கிற வார்த்தை என்னுடைய இருதயத்துல போனது. It's not necessary you want to involve physically adultery but even if you just look you committed adultery
That touched and pierced my heart. जरूरी नहीं है कि मैं इनके शरीर से व्यभिचार करूं, लेकिन अगर मेरे मन में कुछ गलत सोचा भी, वो भी काफी है, ये सुन के मेरे मन को छुआ. இந்த வார்த்தை என்னுடைய தாய் தகப்பன் போதிச்சு கொடுத்ததில்லை எனக்கு. My father, my parents did not teach me this word. ये सारी चीजें मेरे माता-पिता मुझे नहीं सिखा पाते. அந்த கோயிலில் உள்ளதான பூசாரிகள் இதை எனக்கு போதிச்சு கொடுத்ததில்லை. Pujari at the temple they could not teach me. जो मंदिर में पुजारी लोग थे वो लोग मुझे नहीं सिखा पाते थे. எந்த புத்தகங்களும் எந்த மகாபாரத மகாபாரத ராமாயணம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொடுத்ததில்லை. Neither ராமாயணம் or மகாபாரத no religious book can teach me or help me. महाभारत रामायण कोई भी और दूसरे धर्म का किताब ये सब नहीं बोलता था. அதுக்கு அப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சேன். Then I started reading from there. இது ஏதோ ஒரு நாவல் அல்ல. This is not another novel. फिर मैं वहाँ से पढ़ने लगा. मुझे समझा कि ये कोई और कोई पुस्तक नहीं. इधर हम लोगों के लाइफ फोर्ड इधर पेशी ट्रिक इधर पुस्तक हूँ. This is to do with my personal life. इधर हम पार्क में. इधर हम पार्क मून आरंभ चाहे. Started reading from the, since then the Bible. इधर हम पार्क 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 एक उसे मीटिंग्स वो आरंभ चल गए प्रॉम. नान ये वो लोग भी इधर ना पावी इन बदे ना देव मैंने कांड बिता. As I started to read and continue to read, started going to church and realized how sinful character I am. जिसमें चर्च जाते गए और ये पढ़ते गए तब मुझे और मालूम पड़ा कितना पाप है मेरे अंदर. और ना लेरो ना मरके हो मुड़िया. और ना लेरो. One night, brother cannot forget. एक रात मैं कभी भुला नहीं सकता. என்னுடைய கதவை ரூம்ல இருந்த கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு உள்ள தேவனிடத்தில் நான் எவ்வளவு பெரியதான பாவி என்பதை மணிக்கணக்கா உட்கார்ந்த ஆண்டவரிடத்தில் என்னுடைய நினைவுல வந்த அத்தனையும் ஆண்டவரிடம் சொன்னேன். One night he was alone and he closed the door and he was speaking to the God and seeking his life and asking and realizing how sinful how was he has been towards God. एक रात वो एक कमरे में अकेले बंद थे, दरवाजा बंद किया था और प्रभु से बातें कर रहे थे. प्रभु को बोल रहे थे कि प्रभु मैं कितना पापी हूं, मेरे मन के अंदर कितना पाप है. அந்த இரவையும் அந்த அனுபவத்தையும் இப்பொழுது நான் இன்று நான் மறப்பதில்லை. Brother, even today you cannot fight that forget that night what happened. आज भी मैं वो रात को भुला नहीं सकता. தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை என்னிடத்தில் வைத்தார். That day God gave me peaceful. ஒரு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை அந்த நாளில் நான் பெற்றுக்கொண்டேன். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை அந்த நாளில் நான் பெற்றுக்கொண்டேன். He was assured of his forgiveness for his sin. उस रात प्रभु ने मन में शांति दी और फिर उन्हें दिलासा भी दिलाया कि हां तुम अपने पापों से तुम्हें मैंने माफ कर दिया. அன்று முதற்கொண்டே ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். Since then God started speaking to him continuously. Us din ke baad prabhu unse hamesha baat karte the. And the oor utte aandur velile po sonnar. Then God told him you have to get rid of or get out of this village or town. And the prabhu unse bola ki tumhe apne gaav se bahar nikalna. Na degree mudithe naatkalade. That is the time when I just finished his degree. Vele unne bas apni padhai khatam ki thi. Vele ka oor pattanathil irundan time adu. He has to go to job some other city. Kaam dekhne ke liye jana tha. And the pattanathil dhaan naan ketten. He spoke to the God that city, that town. And the patranathil na enak aandur enna sandithar. That is the town where God met him. Aandur solta in the town uttu velile kelambidu vittar. God said you have to get go out of this town now. In the territory il irukkirum nee thirumba thirumba nee tempt aavu appadinaar. If you are lingering here for here the town you will be continue to sin, you will be tempted again. So go out of the city quickly. To bhai ek shehar pe the to us samay prabhu ne unko bola ki tum ye shehar se bahar jao kyunki agar tum ye shehar mein rahoge tum paap mein gir sakte. முதலாவது அந்த விக்கிரகங்களுக்கு கையெடுப்பதை முதல்ல நிறுத்தினேன். First of all he stopped raising hands against or towards idols. सबसे पहले उन्होंने मूर्ति पूजा करना बंद कर दिया. ஆண்டவரே இந்த சீட்டு பழக்கத்துக்கு நான் முடிவு பண்றேன். ஆண்டவர் உதவி செய்தார். Then he said I am ending here the gambling the game. फिर उन्होंने जुआ खेलना छोड़ दिया. ஆண்டவரே இந்த சினிமா பார்க்கிற பழக்கத்துல இருந்து விடுதலை பெற்றுக்கொண்டேன். Then he decided to stop going to movies. फिर उन्होंने पिक्चर देखना बंद किया. அதன் பிறகு தேவன் அப்படியே படிப்படியா என்னை நடத்த ஆரம்பிச்சார். ஸ்டெப் பை ஸ்டெப் காட் லெட் ஹிம் டே பை டே. அவர் தினம் தினம் கேக்க பிரபு உங்க எக் எக் தின் ஆகே லேக்கே. இப்படிப்பட்ட நாட்களில் தான் என்னுடைய கன்வர்ஷனோட வீட்டுக்கு தெரிய வந்தது. மை கன்வர்ஷன் கேம் டு மை பேரண்ட்ஸ். தட் இஸ் அ டைம் ஹிஸ் பேரண்ட்ஸ் கமிங் டு நோ தட் ஹி இஸ் இன் கிரைஸ்ட். तो उस समय उनके माता-पिता को मालूम पड़ा कि ये मसीह जीवन में आ चुके. என்னோட கன்வர்ஷன் அவங்கள ஜீரணிக்க முடியல. தே could not accept நடக்கும் வழிபாடு செய்யப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துவாங்க.
and they used to give some prasad after their idol worship. और मूर्ति पूजा के बाद लोग प्रसाद देते थे. अबे என்னால முடியாதுன்னு சொல்றானே. He has to say no to that. और मुझे उसके लिए ना बोलना पड़ता. ஒரு பக்கம் வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு ஒரே. One side pressure from home or parents. एक तरफ रहते थे प्रसाद घर का और मेरे माता पिता. என்னுடைய ஃபாதர் அடிக்கடி சமயத்துல என்னுடைய தலைமையை பிடிச்சுட்டு வெளியில் தள்ளி விட்டுருவாரு. Father used to often throw him out of the house. கை பா மேரே பிதா மேரே ઘરக்கு બહાર નીકાળ દેતી. ஏன் அப்படினா என்னுடைய மதர் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க ரூம்ல. Because my mother used to be emotional and crying all the time. இந்த புள்ள பேசி மேரே மாமா விஷயம் ஓதிரு. இந்த பையன் என்ன இந்த புள்ள நம்ம விட்டு போக போதுன்னு முடிவு பண்ணாங்க. So they used to feel certain feeling now this son is going to be out of this house, out of control. நம்மள லந்தல கி பேட்டா வி ઘર છોડી જાને વાલા હે ઘર બેટા હાથ સે નીકળ ચુકા. நம்மளுடைய જાતિ જનத்தை விட்டு இந்த பையன் போக போறாங்கறது முடிவு பண்ணாங்க. He is going to leave our religion, our caste and our own relatives. हमारे जो जात है उसके ऊपर कीचड़ उछालने वाला. அவருடைய வழிபாடுக்கு என்னால உடன்பட முடியாது. He cannot accept their worshiping idols. ஒன்னால வீட்டுல எவ்வளவு சமாதானம் கெடுதுன்னு. How much we suffering without peace because of you. அம்மா புத்தி मुझे कि तुम्हारे वजह से घर में सब शांति चली गई. அம்மா எவ்வளவு அழுகுறாங்க. How much mother is crying. See அப்பா அப்பா எவ்வளவு பிரச்சனை டென்ஷன் ஆவறாரு. How much father is going through suffering because of you. பிதா கிட்ட துக்கடாரே तुम्हारे वजह से. நீ இயேசு விடவேணும்னு சொல்லு. இயேசு வச்சுக்க நம்ம தெய்வத்தை வச்சுக்க. Don't give up Jesus but also don't give up the idols. பிரபு இயேசு को छोड़ने की जरूरत नहीं है लेकिन अपने भगवानों को मत छोड़ो. இப்படி எல்லாம் நான் சோதிக்கப்பட்டிருக்கேன். Thus I was tempted and tested every time. तो उस समय मुझे बहुत मन करता था कि मैं क्या करूं समझ में नहीं आता. தேவனுடைய மகத்தான கிருபையினால் அந்த இடங்கள் தேவன் என்னை நிறுத்தினார் என்னை. And because of God's grace he stopped me from that place. लेकिन प्रभु के अनुग्रह से मैं वहां पे गिरा नहीं. என்னுடைய கடைசி ரெண்டு சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய கிறிஸ்துவ ஐக்கிய சபையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்களில். What happened later on those two sisters looking into my life they started believing Jesus Christ they came into fellowship or one CFC fellowship they part of it. थोड़ा समय बाद वो जो दो बहने थे मेरी मेरे जीवन को देख के वो लोग भी प्रभु के बारे में और जानने के दिलचस्पी उनके मन के अंदर आ गए. அவர்கள் சரி என்னதான் என்ன விட்டாங்க என்ன பர்மிட் பண்ணாவிட்டாலும் even though they did not permit me but there were no option they left me alone. அடுத்து என்னோட திருமணத்துக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல. But later on when came to marriage and they were not accepting my marriage proposal. என்னோட wife from Roman Catholic background. His brother's wife is from Roman Roman Catholic background. शुरुआत में मेरे धर्म के खिलाफ लोग थे लेकिन जब मेरी शादी की बात चली उस समय पे लोग मानने के लिए तैयार नहीं थे क्योंकि जो मेरी पत्नी थी वो एक रोमन कैथोलिक बैकग्राउंड से आ रही थी. அடுத்து என்னோட marriage ல அவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தது. That was a great struggle even during the time of marriage. उस समय बहुत ही बड़ा संघर्ष था मेरे शादी के समय पर. என்னோட கன்வர்ஷன் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. They could not accept my conversion. என்னோட தர்ம க பதிலா வந்து பண்ணிக் கிர தயார் நீ. என்னோட கிறிஸ்து மேரேஜ் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. They could not accept my Christian marriage also. मेरे जो मसीह का जो मसीह जीवन का शादी था उसमें भी वो लोग टांग अड़ा रहे थे. என்னோட நான் பெத்த பிள்ளைகளே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னோட பிள்ளைகளே even his children was not accepted by the parents. मेरे जो बच्चे थे वो लोग भी मेरे को स्वीकार करने के लिए तैयार नहीं थे. என்னுடைய அந்த நாட்கள்ல 28 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் ஒரு விடுதலை பத்திரம் ஒன்று எழுதி நீ முடிவு பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் வேணுமா இந்த வாழ்க்கை வேணுமா நீ முடிவு பண்ணிக்கிட்டாங்க. So they at that time they told me to decide the parents or Christian life. तो उस समय उन्होंने मुझे बोला कि तुम निर्णय लो या तो माता पिता या तुम्हारा वसी जीवन. मैं कहीं तो पड़ता है. Then immediately they asked to sign in paper he signed I want to be a Christian minimum to say anything. तो समय उन्होंने बोला कि तुम पेपर पे साइन करो तो उन्होंने साइन किया कि हां मुझे मसीह जीवन में रहना है. என்னோட வாலிவு பிராயத்துல நான் வெளியில வந்த வீட் அவுட் வெளியில வந்த அட யங் ஏஜ் he has to step out of the house. என்னோட 21வது வயதில நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு வீட் அவுட் என்ன வெளியில அனுப்பும் பொழுது ஒரு புதிய ஏற்பாடு உன்னோட புதிய ஏற்பாடு அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் பையில தூக்கி எறிஞ்சாங்க. At the age of 21 when he is coming out of the house after signing the paper and even they throw the New Testament the back they throw Bible also out along with him. 21 साल की उम्र में मुझे घर के बाहर आना पड़ा और मेरे साथ साथ जो नया करा था मेरे घर में वो भी उन्होंने बाहर फेंक दिया. பிரியமானவர்களே இந்த தேவன் அந்த நாட்களுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God those days God was with me. பிரபு தன்னை தெரிந்த கி ஓ சாரே தென் பிரபு மேரே சாத்தா. இன்னும் என்னுடைய பேரண்ட்ஸ்
80 வயது குட்பட்டவர்களா இருக்கிறார்கள். Still my parents are there, are near, they are nearing around 80. आज मेरे माता पिता करीबन 80 साल के हो गए हैं. வீடோ பெற்றோரோ மற்ற ஆஸ்திகளையோ காரியங்களையோ எனக்கு அந்த நாட்கள் ஆண்டவர் ஜீவனா காண்பிக்கல. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நதிங் குட் கிவ் மீ ஆர் ஹெல்ப் இன் மை லைஃப். கார் ப்ராப்பர்ட்டி ரிஸ்டார் கோரி மூலி மதத் நீ கர் பதாவ மேரே ஜீவன். என்னுடைய 21வது வயதில் அந்த நாளை நான் இன்னைக்கு நான் மறக்கிறது இல்ல. The age 21 I will never able to forget what happened. 21 साल की उम्र में जो मैं सच में कभी भूल नहीं सकता. ஒரு புதிய ஏற்பாடு கையில் எடுத்துட்டு ஒரு மஞ்ச பையில தூக்கி போட்டு வெளியில அனுப்பிச்சாங்க. அந்த மஞ்ச பை எடுத்துட்டு வெளியில வந்தேன். The small yellow bag with the carrying the New Testament the, which is the throw out with that bag with that Bible New Testament I stepped out of my home. Hello. நடத்தினார். God led me step by step day by day. என்ன திருமணத்துக்குள் நடத்தினார். He led me into marriage. वो मुझे लेकर गया और मेरी शादी कराई. 1987 ஆண்டு அர்மியான சௌர் சங்கரியா புனனை சந்திக்கும் படிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 1987 brother it happened to meet brother Jack Poonan. 1987 में मैंने फिर brother Jack को मिला. இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கைக்கு தேவனை நடத்தி வந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I'm so thankful and grateful such a glorious life which I received with the help of brother Jack Poonan. நான் தேவனுக்கு பிரபுவுக்கு இந்த மகிமை பரி ஜீவனமே பாய brother Jack द्वारा எந்த குடியில் இருந்து நான் தூக்கப்பட்டேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know where I came from exactly. मैं जानता हूं मैं कहां से आया हूं. நீதிமொழியில் இப்படி ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. Book of Proverbs verse states like this. நீதி வசனத்தில் இருக்கேன். இல்லை நான் காண்பிக்கிறேன் நேரம் இல்லை. இதை நீ தழுவி கொண்டால் if you hold this word अगर तुम ये वचन को अपने पास रखोगे அது உன்னை தழுவி கொள்ளும். That will if you keep your keep this word the word will keep you. अगर ये वचन को तुम रखोगे तो ये वचन तुम्हें रखेगा. 21வது வயதில் இதை நான் தழுவி கொண்டேன். At the age of 21st he decided to keep and hold the word. 21 साल की उम्र में मैंने निर्णय लिया कि ये वचन को मैं रखूंगा. ஒரு குடும்பம் அல்ல என்னுடைய தாய் தகப்பனல்ல தேவன் அநேக சகோதர சகோதரிகளையும் அநேக தாய் தகப்பன்மார்களை தேவன் எனக்கு தந்திருக்கார். I left only one family but God has given many families today. मैंने बस एक ही परिवार छोड़ा लेकिन प्रभु ने आज मुझे कई सारे परिवार दिए. இப்படிப்பட்ட தேவனுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I'm so thankful such God who gave me big family. प्रभु को धन्यवाद देता हूं उसने मुझे इतना बड़ा परिवार दिया. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ரெண்டு சகோதரிகளும் நானும் தொடர்ந்து என்னுடைய பெற்றோருக்காக நாங்கள் தொடர்ந்து நான் ஜெபித்து வருகிறோம். My two sisters who saved are part of the CFC fellowship and also me we are still continue to pray for our parents for our other relatives. मेरे जो बहनें हैं जो प्रभु में आए हैं वो और मैं आज भी हमारे माता पिता के लिए प्रार्थना कर रहे हैं कि वो भी मसीह जीवन में आए. என்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரியும் கூட சமீபமாய் பிரதர் வின்சென்ட் அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். Even my elder sister brother Vincent still started meeting and keep meeting her. Jo mere badi behan thi wo log bhi meeting karte hain aur wahan pe log jaate hain. Dev naangang tottukondu dhan irukkar. God is still working here and there. Prabhu abhi bhi kaarya kar raha hai. Devan thiruchavil vaithu paramrikkira parentukkai naan devan stotrikiren. God I want to thank God who keeps me all my life. प्रभु को धन्यवाद देता हूँ कि उसने मेरी रक्षा की है पूरी जिंदगी.